இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். இலங்கையில் சிறுபான்மையினரான தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு சமத்துவம், நீதி மற்றும் மரியாதையை ஏற்படுத்துவதுதான் ஒருங்கிணைந்த இலங்கையின் வளர்ச்சிக்கு உகந்தது எனவும் இலங்கை அரசை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்ட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், அந்நாட்டின் வளர்ச்சி மற்றும் மறுகட்டமைப்பிற்கான இந்தியாவின் நிதி உதவியால் நேர்மறையான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருந்தது. இது தொடர்பாக பேட்டியளித்த இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் பெரிஸ், இது தொடர்பாக புதிய அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வரும் பணியில் நிபுணர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள முக்கிய பகுதிகளை தாக்க இருந்த இஸ்ரேலிய ஏவுகணைகளை நடுவானிலேயே தாக்கியதாக சிரியா ராணுவம் தெரிவித்துள்ளது. இதை மறுத்துள்ள இஸ்ரேல் ராணுவம் நேற்று சிரியாவில் இருந்துதான் வடக்கு இஸ்ரேல் பகுதிக்குள் ஏவுகணை நுழைய முயன்றதாகவும் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா ஆகிய நான்கு நாடுகள் கொண்ட குவாத் கூட்டமைப்பின் கூட்டம் ஆஸ்திரேலியாவில் இந்த வாரம் நடக்க உள்ளது. அதில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை குறித்து முக்கியமாக பேசப்படுவதாகவும், உலகளாவிய ஒழுங்குமுறை விதிகள் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் ரஷ்யா உக்ரைன் விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா விவாதிக்க உள்ளதாகவும் அந்நாட்டு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் பிரச்சினை உச்சத்தில் நீடித்து வரும் நிலையில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ரஷ்யா சென்று அந்நாட்டு அதிபர் புட்டினை சந்தித்திருந்தார். அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு பிறகு உக்ரைன் சென்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்த விவகாரத்தை பெரிதாக்க விரும்பவில்லை என்றும், அதே சமயம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை என்றும் புட்டின் கூறியதாக பிரான்ஸ் அதிபர் தெரிவித்தார். ஈராக் கிழக்கு மாகாணமான அன்பரில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் உள்பட 4 பேர் உயிரிழந்தனர். 2017 ஆண்டில் ஈராக் படைகள் நடத்திய ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலுக்கு பிறகு ராணுவ பாதுகாப்பு பல மடங்கு பலப்படுத்தப்பட்ட நிலையிலும் இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40,320,791 அதிகரித்துள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் 7,39,35,414 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 89,900 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 32,603,357 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கனடாவை தொடர்ந்து நியூசிலாந்திலும் லாரி டிரைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கனடாவில் எல்லை கடந்து செல்லும் லாரி டிரைவர்கள் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி செலுத்தி இருக்க வேண்டும் என்ற அரசின் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு வாரத்திற்கும் மேலாக லாரிகளுடன் டிரைவர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 10 நாட்களுக்கு வாகனங்களில் ஒலி எழுப்பக்கூடாது என்ற உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இவற்றை எல்லாம் புறந்தள்ளி கான்வாய் ஃபார் ஃப்ரீடம் என்ற பெயரில் 100,000+ தலைநகர் வெலிங்டனில் லாரி மற்றும் கார்களில் அணிவகுத்து பாராளுமன்றம் அமைந்துள்ள பகுதியை முற்றுகையிட்டனர். சீனாவிடமிருந்து தைவானின் வான்பகுதியை பாதுகாப்பதற்காக முன்பே அந்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருந்த அமெரிக்காவின் No. 1 வான் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பான பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் அமைப்பை பராமரிக்கவும் மேம்படுத்தவும் 750 கோடி ரூபாய் மதிப்பில் அமெரிக்காவுடன் தைவான் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்பான DSCA அறிக்கையில், நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அரசியல் ஸ்திரத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, ராணுவம் உள்ளிட்டவற்றை மேம்படுத்துவதற்காகவும் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவில் சிக்கி சுமார் 11 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 35-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். பெரெய்ரா நகருக்கு அருகிலுள்ள டாஸ்கியூபிரடாஸ் பகுதியில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பாஃபி கொட்டைகள் விளையக்கூடிய பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் உன்னாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து உள்ளதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
இஸ்ரேலுடன் நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பாலஸ்தீனை கைவிட மாட்டோம் என துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் மேவ்லோட் கவுலுசோக்லு உறுதியளித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் துருக்கி இடையே 2018 ஏற்பட்ட விரிசலுக்கு பின்பு பல முறை முயற்சி செய்தும் இஸ்ரேலோடு நல்ல உறவு மேற்கொள்ள முடியவில்லை. தற்போது இஸ்ரேலின் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் துருக்கிக்கு சுற்றுப்பயணம் வரவுள்ள நிலையில் இதை பயன்படுத்திக் கொண்டு நல்ல உறவை உருவாக்க வேண்டும் என்று துருக்கி எதிர்பார்த்து வருகிறது.